ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை 28 டேஸ்க்கு தொடர்ந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயத்தை நான் நாளையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து நம்மளோட நன்றியை வந்து வெளிப்படுத்த போகிறோம். நன்றியை வெளிப்படுத்த போகிறோமா? எப்பாவது யாராவது ஹெல்ப் பண்ணோன்னா தேங்க்ஸ் சொல்லுவோம். இது யூஸ்வலாக சொல்கிறது தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் இது எப்போவாவது யாராவது பண்ணுற ஹெல்ப்புக்கு மட்டும் நம்ம சொல்ல போகிறதில்ல. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே வந்து நம்ம நன்றி சொல்ல போகிறோம். இதை உணர்வு பூர்வமாக சொல்லும்போது நமக்கு வந்து நிறைய மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் நடக்குங்க. கண்டிப்பாக நமக்குள்ளே தூங்கிட்டு இருக்க அந்த சிங்கத்தை வந்து தட்டி எழுப்புறதுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம செலுத்தக்கூடிய அந்த நன்றி தான். ஸோ எப்போவுமே நம்ம நன்றி உணர்வாக இருக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இது என்னென்னா, திடீர்னு நான் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக ராண்டா பைரனோட மாயாஜாலம் அப்படின்ற புக்கு வந்து படிச்சிருந்தேன். அந்த புக்கு வந்து சீக்ரெட் புக்கோடு என்னை ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஏன்னா அதுக்கு ப்ராப்பரான ஒரு பயிற்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நன்றியை யாருக்கெல்லாம் செலுத்த போகிறோம், எப்படி செலுத்த போகிறோம், அதுக்கான வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு 28 டேஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த 28 டேஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நமக்கு புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம விட்டு போன உறவினர்கள் சேர வாய்ப்பு இருக்குது. இந்த சொசைட்டியில் நம்மளோட மதிப்பும் வந்து உயர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வெனஸ்டே 6th December 2023 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா, முதல்ல 12 டேஸ்க்கு வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு வந்து நம்ம நன்றியை வந்து செலுத்த போகிறோம். அதுவும் வந்து எக்ஸாக்டாக அது மார்னிங்கில் இருந்ததுன்னா நம்மளோட பிகினிங்கை வந்து அழகாக நம்மளோட கிராட்டிடியூட் மூலமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதனால் நான் மார்னிங் தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 to 3 minutes போதுங்க. எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு நோட்டும் பென்னும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 12 டேஸ்க்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள், நம்மளுக்கு கிடைச்சதை நம்ம வந்து கவுண்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 10 விஷயங்களை எழுத சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய, நீங்கள் உயர்வாக நினைக்கக்கூடிய, அது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்னு தோணக்கூடிய 10 விஷயங்களை ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. ஈவன் அது நீங்கள் பிறந்ததாக இருக்கலாம், உங்களோட பெற்றோராக இருக்கலாம், உங்களோட குழந்தைகளாக இருக்கலாம், எந்த மாதிரியான விஷயங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய கல்வியாக இருக்கலாம், உங்களுக்கு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் இருக்கிறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10 விஷயங்களை வந்து எழுத போகிறீங்க. நானும் வந்து அதை நாளைக்கு எழுத போகிறேன். அதுதான் டே 1. அடுத்தடுத்து டே 2 என்ன வரும், டே 3 என்ன வரும், டே 4 என்ன வரும்னு அப்டு 28 வரைக்கும் நான் இந்த மாதிரி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா பிஃபோர் நைட்டே உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிடுறேன். அப்படின்னா நாளைக்கு மார்னிங் கூட நான் வந்து இந்த ஃபஸ்ட் டே வீடியோ கூடவே சேர்த்து அடுத்த நாள் பண்ணக்கூடிய வீடியோவும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் இன்றைக்கி எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, நாளையிலேருந்து இந்த உலகத்துக்கிட்ட நீங்கள் உங்களோட நன்றியை வெளிப்படுத்துங்க. கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரும். உங்களுக்கு வந்து வேறு எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்த தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, குறை உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன்னா நமக்கு கடவுள் அவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம எல்லா விஷயங்களுக்கும் நன்றி உணர்வாக இருப்போம். அந்த எழுதும்போது உங்களுக்கே அது தெரிய வரும். அண்ட் வந்து நன்றி உணர்வு இல்லாதவங்ககிட்ட இருந்து எல்லா விஷயங்களுமே பறி போயிடும் அப்படின்னு அந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இப்படி நான் சொன்ன உடனே நீங்கள் இன்னொருத்தவங்களை திங்க் பண்ணாதீங்க, ஆமாம்ல அவங்க நன்றி இல்லாமல் இருந்தாங்க அதனால தான் உங்களுக்கு அதெல்லாம் போயிடுச்சு இதெல்லாம் போயிடுச்சுன்னு. கொஞ்சம் ஆனஸ்ட்டாக நீங்களே யோசிங்க, நம்ம வந்து எந்த மாதிரியான நன்றி உணர்வு இல்லாமல் இருந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம எதெல்லாம் இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம திருத்திக்கிறதுலேருந்தும் நம்மளை மாற்றிக்கிறதுலேருந்தும் இந்த இயர் எண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மற்றவங்கள திருத்த தேவையில்ல, நம்ம திருத்திக்கிட்டாலே நம்ம லைஃப் வந்து ரொம்ப சூப்பர் சேஞ்சஸ் வரும். ஸோ என் கூட சேர்ந்து இந்த சேலஞ்சை யாரெல்லாம் எடுக்க போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் நாளைக்கு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் 4 மணிக்கு எழுந்திருக்கணும், 5 மணிக்கு எழுந்திருக்கணும், இந்த மாதிரியான டைம் டியூரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எப்போ வேணாலும் இருக்கட்டும், பட் மார்னிங் மட்டும் இதை வந்து பண்ணிவிடுங்க. நாளையிலேருந்து நானும் என்னோடய கிராட்டிடியூட் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் யாராவது இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, 28 டேஸ் என் கூட சேர்ந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த 28 டேஸும் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸை நான் ப்ராப்பராக பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஹெல்ப்பும் கடவுளோட ஹெல்ப்பும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரோட ஹெல்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேங்க. கண்டிப்பாக இதை நம்ம பண்ணி முடிக்கக்கூடிய அந்த 2nd January நம்ம லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம்.